ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இது கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸ் ரோட். நான் இப்போ காமிக்க போகிற வழியில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் சேவ் பண்ணலாம். டிராஃபிக்கே இல்லாமல் உங்களுக்கு உங்களோட டெஸ்டினேஷன் சீக்கிரமாக ரீச் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் தான் இரண்டாவது பெரிய நகரம். அது மட்டும் இல்லை, மேன்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியானா கோயம்புத்தூர் தான். அப்போ நிறைய பிஸ்னஸ் பில்டிங்ஸ் இருக்கிறதுனால டிராஃபிக் ஜாமும் ஜாஸ்தி. கொஞ்சம் வருஷமாகவே இந்த டிராஃபிக் பிரச்சனை பயங்கரமாக தான் இருந்தது. இந்த புதிய மேல்பாலம் வந்ததுனால அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் ஆயாச்சு. இந்த ஃப்ளைஓவரோட லெங்த் வந்துட்டு 3.15 கிலோமீட்டர். கோயம்புத்தூர் ஜிஹெச்லேருந்து சிங்கநல்லூர் வரை இந்த ஃப்ளைஓவர் இருக்குது. ஜிஹெச் டு சிங்கநல்லூர் ரீச் பண்ணுற டைம் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ஃப்ளைஓவர் கண்டிப்பாக ரீச் பண்ணுவீங்க. முன்னாடி 45 மினிட்ஸ் to 1 hour எடுத்திருந்தது, இப்போ வந்துட்டு மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் வந்த ஃப்ளைஓவருக்கு பேரலெல்லாம் இன்னொரு ஃப்ளைஓவர் இருக்கு. அதுவும் சிங்கநல்லூர் டு ஜிஹெச் ரயில்வே ஸ்டேஷன்லாம் ரொம்ப பக்கம். இதே டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு கவர் பண்ணிட்டு போயிடுவோம். இந்த கதையில் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்கிற மாதிரி இந்த ஃப்ளைஓவர்லேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. வெயிட் பண்ணுங்க. என் கூடவே ட்ராவல் என்ஜாய் பண்ணுறீங்கல்ல? நம்ம புதுசாக ரூட் போகும்போது அந்த ரூட்டில் என்னென்ன புதுசாக இருக்குன்றது பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். உங்களுக்கும் அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு புது ரோடு எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணுன்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறீங்களா? என்னோடய வயநாட் டூரிஸ்ட் பிளேசஸ் திருநெல்லி டெம்பிள் விசிட்டோட வீடியோ நான் ஐகார்டில் கொடுக்குறேன், பாருங்கள்.
இந்த ஃப்ளைஓவரில் லெஃப்ட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு உக்கடம், பாலக்காடு, பொள்ளாச்சி இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் ஷார்ட் வே ரீச் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த ஆல் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள்.